சென்னையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவரின் கழுத்தை காற்றாடி மாஞ்சானூல் அறுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கே கே நகர் பகுதியைச் சேர்ந்த நிக்கி சரண் என்பவரும் அவரது தோழியான வந்தனாவும் பணியை முடித்துவிட்டு தேனாம்பேட்டை விஜயராகவா தெருவில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது நிக்கி சரண் கழுத்தில் மாஞ்சானூல் மாட்டி கழுத்தை அறுத்த நிலையில் கீழே விழுந்துள்ளார். அவருடன் பயணித்த வந்தனா சுதாரித்துக் கொண்டு அவரை காப்பாற்ற மாஞ்சானூலை இழுத்தபோது கை வெட்டப்பட்டு இருவரும் வழிதாங்க முடியாமல் கூச்சலிட்டுள்ளனர். அருகே இருந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருமண மண்டபங்கள், விருந்து மண்டபங்கள், வணிக வளாகங்கள், விளையாட்டு மைதானங்களில் மதுபானங்கள் பரிமாற உரிமம் வழங்க வகை செய்யும் தமிழக அரசின் திருத்தவதிகளை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவைத் தலைவர் வழக்கறிஞர் பாலு தாக்கல் செய்துள்ள மனுவில் டாஸ்மாக் கடைகளை கல்வி நிறுவனங்கள் வழிபாட்டு தலங்களில் இருந்து குறிப்பிட்ட தொலைவில்தான் அமைக்க வேண்டும் என்று விதிகள் உள்ள நிலையில் திருமண நிகழ்வுகள் பெரும்பாலும் குடியிருப்பு பகுதிகளில் நடைபெறும் என்பதால் அங்கு மது வழங்க அனுமதித்தால் அது பொதுமக்கள் அமைதியாக வாழும் உரிமையை பாதிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. வழக்கு தொடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த திருத்த விதிகளை அரசு வாபஸ் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. பனிரெண்டு மணி நேர வேலை மசோதா தேவையா இல்லையா என்பதை தொழிலாளர்கள்தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர அரசியல்வாதிகள் முடிவு செய்யக்கூடாது என தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 12 மணி நேர வேலை தொடர்பான ஆராய்ச்சியில் அதிக மணி நேரம் வேலை செய்வது அதிக நேரம் ஓய்வெடுத்தால் மறுபடியும் வேலையை தொடங்கும்போது சக்தி கூடுவதாக தெரிய வந்துள்ளது என்றார். அதனால் உலகம் முழுவதும் இதனை பின்பற்ற தொடங்கியுள்ளதாக கூறிய தமிழிசை, இங்கு சில தொழிற்சங்கங்கள் அரசியல் ரீதியாக எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இதை தொழிலாளர்கள் முடிவு செய்யணும், அரசியல்வாதிகள் முடிவு செய்யக்கூடாது, வேலை செய்பவர்கள் முடிவு செய்யணும், வெங்கடேசன்கள் முடிவு செய்யக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியே இருக்கு. என்ன ஆராய்ச்சினா, இவங்க அதிகமான மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அதிக நேரம் ஓய்வு எடுத்தால் மறுபடியும் வேலையை ஆரம்பிக்கும் போது அந்த சக்தி அதிகமாகிறது என்பதும், இது உலகம் முழுவதுமே இப்பொழுது பின்பற்ற ஆரம்பிக்கப்பட்டது. ஏதாவது ஒரு விதத்தில் மேம்பாடு இருந்தது என்றால், மேன்மை இருக்கிறது என்றால் அந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். மாற்றங்களே கொண்டு வரக்கூடாது என்று சரியல்ல. அதனால் இது அரசியல்வாதிகள் முடிவு செய்வதை விட தொழிலாளர்கள் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் சில தொழிற்சங்கங்கள் அரசியல் ரீதியாக அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் இது தொழிலாளர்களுக்கு நலம் பயப்பது என்பது மருத்துவராகவே ஆராய்ச்சிகள் இது ஆரோக்கியமானது என்று சொல்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள. அரசு மற்றும் இளைஞர்களுக்கிடையே வலிமையான உறவு இருப்பதாக கேரளாவில் நடைபெற்ற இளைஞர் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக கேரள மாநிலத்திற்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி கொச்சியில் நடைபெற்ற பஞ்சாயத்து ராஜ் தின விழாவில் பங்கேற்று பேசினார். நேற்று மாலை கொச்சி நகருக்கு சென்ற அவர் கேரள பாரம்பரிய முறைப்படி வேட்டி சட்டை அணிந்திருந்தார். அங்கு திவாரா பகுதியில் நடைபெற்ற இளைஞர் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, தாங்கள் சீர்திருத்தங்களை கொண்டு வருவதாகவும் இளைஞர்கள் முடிவுகளை கொண்டு வருகின்றனர் எனவும் குறிப்பிட்டார். அரசுக்கும் இளைஞர்களுக்கும் இடையே வலிமையான உறவு இருப்பதாகவும் இந்த சகாப்தத்தை இளைஞர் தலைமையிலான வளர்ச்சிக்கான சகாப்தமாக பாஜக உருவாக்கியுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். இதையடுத்து கொச்சியில் உள்ள தாஜ் மலபார் ஹோட்டலில் கிறிஸ்தவ மத தலைவர்களை சந்தித்து அவர் பேசினார். நாட்டின் முதலாவது தண்ணீர் மெட்ரோ சேவையை கேரளாவில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். கொச்சியில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை 9:25 மணியளவில் தனி விமானம் மூலம் திருவனந்தபுரத்திற்கு புறப்பட்டு செல்கிறார். காலை 10:30 மணிக்கு திருவனந்தபுரம் மத்திய ரயில் நிலையத்தில் நடைபெறும் விழாவில் திருவனந்தபுரம் காசர்கோடு இடையே புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை அவர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். திருவனந்தபுரம், கோழிக்கோடு, வர்கலா உள்ளிட்ட ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் முதலாவது தண்ணீர் மெட்ரோ சேவையை கேரளாவில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். முதல்கட்டமாக இரு வழித்தடங்களில் 8 படகுகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ராகுல்காந்திக்கு எதிரான அவதூறு வழக்கில் விசாரணை நடத்த அடுத்த மாதம் 15 தேதி வரை
பாட்னா உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2019 மோடி என்ற பெயர் குறித்து சர்ச்சை கருத்து கூறியதாக ராகுல்காந்திக்கு எதிராக பீகார் முன்னாள் துணை முதலமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான சுஷில்குமார் மோடி கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இவ்வழக்கில் ராகுல் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து பாட்னா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் இதே காரணத்திற்காக மனுதாரர் குஜராத் நீதிமன்றத்தால் தண்டனை பெற்றுள்ளதால் மீண்டும் விசாரணை நடத்த முடியாது என்றும் மே 15 வரை விசாரணைக்கு தடை விதித்தும் உத்தரவிட்டுள்ளது. சிறப்பு புலனாய்வு பிரிவு அலுவலகத்தை முற்றுகையிட சென்றபோது தடுத்த போலீசாரை தாக்கிய YSR தெலுங்கானா கட்சித் தலைவர் ஷர்மிளாவை 14 நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். தெலுங்கானாவில் அரசு பணியாளர் தேர்வாணைய வினாத்தால் முன்கூட்டியே கசிந்த விவகாரம் தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து விசாரணை நடத்தும் சிறப்பு புலனாய்வு பிரிவு அலுவலகத்தை முற்றுகையிட YSR தெலுங்கானா கட்சியின் தலைவரும் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் தங்கையுமான ஷர்மிளா சென்றார். வீட்டில் இருந்து வெளியே வந்து காரில் ஏற முயன்ற ஷர்மிளாவை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த ஷர்மிளா போலீசாரை தாக்கிய வீடியோ வைரலானது. பிரதமர் நரேந்திர மோடியின் மாதாந்திர வானொலி நிகழ்ச்சியான மன் கி பாத் எனப்படும் மனதின் குரலை 100 கோடிக்கும் அதிகமானோர் ஒருமுறையாவது கேட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக ஹரியானா மாநிலம் ரோதக்கில் உள்ள IIM நிறுவனம் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 10,000 மேற்பட்டோர் மற்றும் வெவ்வேறு தொழில் செய்வோரின் நேர்காணல் செய்துள்ளது. இதில் சுமார் 23 கோடி பேர் மனதின் குரலை தவறாமல் கேட்டு வருவதும் 96% பேர் நிகழ்ச்சியை பற்றி அறிந்திருப்பதும் தெரியவந்துள்ளது. பிரதமரின் பிரபலமான நிகழ்ச்சியாக அறியப்பட்ட இந்த மனதின் குரல் வானொலி ஒலிபரப்பு கடந்த 2014 அக்டோபர் 5 தொடங்கி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒலிபரப்பாக மாறியது. 100வது நிகழ்ச்சி இம்மாத இறுதியில் ஒலிபரப்பாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் 4G அலைக்கற்றை தொலைபேசிக்கான கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் அதிவேக இணைய இணைப்பு கிடைப்பதாக அங்குள்ள மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் BSNL நிறுவனத்தின் 254 4G தொலைத்தொடர்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் 336 தொலைதூர கிராமங்களுக்கு அதிவேகமாக தங்களுக்கு இணைய இணைப்பு கிடைப்பதாக குறிப்பிட்டனர். மாணவர்கள் இணைய வசதியால் தடையின்றி படிப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். தங்களுக்கு மிக விரைவாக தொலைத்தொடர்பு இணைப்பு கிடைப்பதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மேற்கு வங்க மாநிலத்தில் மகளின் சடலத்துடன் வசித்து வந்த முதிய தாயார் ஒருவர் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளார். பிஜோய் நகரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் புகார் அளித்ததைத் தொடர்ந்து வீட்டின் கதவை உடைத்து போலீசார் உள்ளே சென்றனர். அங்கு தீபாலி பாசு என்ற 68 வயது மூதாட்டி 38 வயதான மகள் சஞ்சிதா பாசுவின் சடலத்தின் அருகே அமர்ந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் மூதாட்டியை மீட்டு காப்பகத்தில் சேர்த்துள்ளனர். தாயும் மகளும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதும் மகள் இறந்து 4 நாட்கள் ஆகியிருக்கலாம் என்பதும் முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் உள்ள குனோ தேசிய பூங்காவில் 2வது சிவிங்கி புலி உயிரிழந்ததற்கு இதய மற்றும் நுரையீரல் செயலிழப்பை காரணம் என பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் அழிந்துவிட்ட சிவிங்கி புலி இனத்தை மீண்டும் கொண்டு வருவதற்காக தென்னாப்பிரிக்கா மற்றும் நமீபியா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து சிவிங்கி புலிகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. இதில் மத்திய பிரதேச மாநிலம் குனோ தேசிய பூங்காவில் விடப்பட்ட நமீபியா சிறுத்தையான சாஷா கடந்த மாதம் சிறுநீரக தொற்று காரணமாக இறந்தது. இந்த நிலையில் உதய் என்ற 2வது சிறுத்தையும் நேற்று முன்தினம் உயிரிழந்தது. பிரேத பரிசோதனையின் முதற்கட்ட தகவலின்படி இதய நுரையீரல் செயலிழப்பால் உயிரிழப்பு என்று தெரியவந்துள்ளதாக வனவிலங்கு முதன்மை தலைவர் பாதுகாவலர் JS சௌஹான் தெரிவித்துள்ளார்.